ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தின பலன் இன்னைக்கு 22/5/2023 திங்கக்கிழமை, சோபகிருத்து வருஷம், வைகாசி மாதம், 8ஆம் தேதி. இன்றைக்கி வந்து திருத்தியை, ராத்திரி வரலும் இருக்குது, 11 மணி வரலும், அதற்கு பிறகு சதுர்த்தி, அமிர்த சித்த யோகம். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தாலேயானால் மிருகசீரிஷ நட்சத்திரம் கார்த்தால் வந்து 11 மணி வரலும் இருக்குது, அதற்கு பிறகு திரு ஆதிரை. என்னுடைய இன்றைக்கி பார்த்தாலேயானால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உங்களுடைய ராசிக்கு, பிறந்த ராசிக்கு இன்றைய கோச்சார பிரகாரம் சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறது. அதனால் தடைகள் வரும், புதிய விஷயங்கள் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம். வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஸோ இந்த விஷயத்தில் சொல்கிறோம். ஒருவேளை வந்து சிலதெல்லாம் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் கிடையாது. ஏதாவது கோர்ட் ஆர்டர் சொல்கிறார், திங்கக்கிழமை காத்தால் நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்கிறார். அப்போ வந்து நான் போகலாமா வேண்டாமா, நான் விருச்சிக ராசிக்காரர், அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் நம்மளுடைய கண்ட்ரோலில் கிடையாது. அப்போது பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு அரை டம்ளர் பசும்பால் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு போங்க, உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இன்றைக்கி இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம், அதாவது வக்கரகதியை பற்றி நேற்று சொல்லிட்டு இருந்தேன். இந்த வக்கரகதியில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, பொதுவாகவே நல்ல கிரகங்கள் வந்து வக்கரம் பெறக்கூடாது. நல்ல கிரகம்னா சுப கிரகங்கள் வக்கரம் பெற்றுட்டோம்னா அது வந்து அசுப பலன்களை கொடுக்கறதுக்கும், அசுப கிரகங்கள் வக்கரகதி பெற்றதுன்னா சுப பலன்கள் கொடுக்கறதுக்கும் ஒரு உண்டு. ஆனால் அதுவும் வந்து எந்த இடத்துல இருக்கார் அப்படின்றதும், அந்த காரகம் வந்து நல்லபடியாக இருக்குமா அப்படின்றதும் பார்த்து தான் வந்து பலன்களை சொல்லணும். ஏன்னா இப்போது குரு பகவானே எடுத்துக்கோங்க, குரு பகவான் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கார், அவர் வந்து வக்கரகதி அடைகிறார் அப்படின்னா அவளுக்கு அந்த காரகத்துவம்னு சொல்லக்கூடிய குருவினுடைய தன காரகன் இல்லைன்னா புத்திர காரகன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும், குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும், இதெல்லாம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயம். அவர் வந்து நல்ல இடத்துலையும் இருந்தார், அவர் இருக்கக்கூடிய இடமும் ஒரு நல்ல இடமாக இருந்ததே ஆனால், அதாவது ஒரு ஆட்சி உச்சமோ இல்லைன்னா ஒரு நட்பு வீட்டில் போய் இருந்து நல்ல லக்னத்தோடு இருக்கக்கூடிய ஜாதகராக இருந்தால், அப்போ குரு பகவான் ரொம்பவும் கஷ்டப்படுத்திடுவார். இந்த வக்கரகதியினால் வந்து அவர்களை குரு தசையும் நடக்குமே ஆனால் அந்த தசை நடக்கணும், அந்த தசை நடந்தால் தான் எல்லா இந்த வக்கரகதியோ எதுவாக இருந்தாலும் மிகவும் இதுவாக பேசும். தசையோ புக்தியோ அது நடந்தால் மட்டும்தான் வந்து அந்த பிரச்சனைகள் வரும். இதே தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது இயற்கை பாவர்கள்னு சொல்லக்கூடிய சனி, சூரியன், செவ்வாய், அதை தவிர ராகு கேத்து, தீயவர்களோடு சேர்ந்த புதன், தேய்பிரை சந்திரன், இவெல்லாம் வந்து இயற்கை பாவர்கள்னு சொல்லக்கூடியது. இவெல்லாம் வந்து ஒரு நல்ல இடத்துல போய் நின்று வக்கரகதி அடைஞ்சாலும், அதாவது சந்திரனும் சூரியனும் வக்கரகதி கிடையாது, ராகு கேத்துவும் வக்கரகதி கிடையாது, சனி புதன் இவா ரெண்டு பேரும் வந்து ஒரு நல்ல இடத்துல போய் வக்கரகதி அடைந்தாலே ஆனால் ஒரு நல்ல பெரிய ஏற்றம் வரும். அவளுக்கு வந்து திடீர் ராஜயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவளுக்கு வந்து ஜாதகத்தில் அவளுடைய லக்னத்தில் நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். அதை தவிர வந்து தசாநாதனும் புக்திநாதனும் அந்த காலகட்டத்தில் வரணும். வந்ததுன்னா ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதனால தான் அந்த வக்கரமாக இருக்காரா இல்லையா அப்படின்றத முதல்ல வந்து பார்க்கணும். வக்கரம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும், அப்புறம் அஸ்தங்கம் இருக்கான்றதை பார்க்கணும், ஒரு கிரகத்துக்கும் அடுத்த கிரகத்துக்கும் உண்டான டிகிரி டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து தான் வந்து பலன்களை வந்து நம்ம யூகிக்க முடியும். சரி, இன்றைக்கி ஒரு ராசிக்கா இந்த 22ஆம் தேதி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். மேஷ ராசி, அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டுட்டா இருந்தாலும், ராசிக்கு இடம் கொடுத்த ராசிநாதன் அதாவது சந்திர பகவான் உச்சம் பெற்றதுனால வந்து உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும்,
திருமணத்திற்கு இன்றைக்கி போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நாளும் நல்லா இருக்குது, யோகமும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. போய் இன்றைக்கி போய் பார்த்துட்டு வாங்க. பொண்ணு பார்க்குறது இந்த வேலையெல்லாம் இன்றைக்கி பண்ணுங்கள். நிச்சயமாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல செய்தி வரும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஏற்றம் வரும். குழந்தைக்காக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளம் தம்பதியினருக்கு நல்ல ஒரு செய்தி இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமானை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டுட்டு வர்றதும் கையில் வந்து ஒரு நீல கலரில் ஒரு நிறத்தை வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக வச்சுக்கொள்வது நல்ல ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றத்தையும் கொடுக்கும். ரிஷப ராசி, ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டானவர் வந்து செவ்வாய் பகவான். இந்த ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து கிருத்திகைக்கு உண்டான சூரிய பகவானும் சந்திர பகவான், ரோஹிணி நட்சத்திரத்துக்கு உண்டான சந்திர பகவான் ரெண்டு பேருமே இருக்கா. நல்ல ஒரு யோகமான நாளாக இந்த நாள் இருக்குது. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் நிச்சயமாக அதை வந்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண வரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். டூ வீலர் ஓட்டும்போது ஜாகிரதையாக ஓட்டுங்க. இன்றைக்கி ஜாகிரதையாக போங்க, மெதுவாக போங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கிளம்பி போகிறது ரொம்பவும் நல்லது. எந்த தடங்கள் வந்தாலும் அது ஒரு ஏற்றத்தை, தடங்கள் முடிஞ்சு அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போடுறதும் கையில் வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமான பச்சை கலரை வச்சுக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசி, புனர்பூசம், மிருகசீரிஷம், திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புதபகவான் 11 இடத்துல இருக்கார். ரெண்டாம் அதிபதி 12 இடத்துல இருக்கிறதுனால வீட்டுக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. அலங்கார பொருட்கள் வாங்குறது, வீட்டில் வந்து ஏதாவது புது புது விஷயங்கள் வாங்கக்கூடியது, ஏதாவது ஃப்ரிட்ஜு, சோஃபா இது மாதிரியான விஷயங்கள் வாங்குவீங்க. அது தவிர வந்து வீட்டில் வந்து இந்த என்ன சொல்கிறது, அலங்காரப்படுத்துறதுக்குன்னு வந்து இந்த ஃபோட்டோஸ் மாற்றுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவீங்க. டிவியெல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க. உங்களுடைய ராசிக்கு பண வரவு அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து மிதுன ராசிக்காரருக்கு நல்ல யோகமான காலம். திருமணத்துக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி போய் கண்டிப்பாக வந்து திருமணத்துக்கு ஜாதகத்தை எடுக்கிறதோ இல்லை வந்த ஜாதகத்தை போய் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக முடிக்கிறதோ இன்றைக்கி பண்ணிட்டு வந்துடுங்க. நல்லபடியாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். திருமணமான தம்பதியினருக்கு கருவுற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து சிவபெருமானை வேண்டிட்டு வர்றதும் பச்சை பயிறு தானம் கொடுத்துட்டு வர்றதும் ஒரு நல்ல ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்குது. நீங்கள் கையில் வந்து ஒரு நீல கலர் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி வச்சுக்கோங்க. கடக ராசி, புனர்பூசம், பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 11 இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். தொழிலில் அபரிமிதமான ஒரு லாபம் வரும். புதுசாக ஒரு தொழில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க இன்றைக்கி. அதுவும் வந்து இந்த சாப்பாடு சம்பந்தப்பட்ட, அதாவது கேட்ரிங்கில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்குது. ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்கவா, கேட்ரிங் வச்சுருக்கிறவா இவாளுக்கெல்லாம் வந்து நல்ல பண வரவு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி தண்ணி கேன் போடுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து பெருமாளுக்கு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும் கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய ஆரஞ்சு கலர் வச்சுக்கிறது நல்ல ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்குது. சிம்ம ராசி, மகம், பூரம், முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 10 இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். ஏற்கனவே 9 இடத்துல குரு பகவான், ஓடிப்போனவனுக்கு 9 குருன்னு சொல்லுவாங்க. நல்லபடியான ஒரு இந்த வருஷம் மொத்தமே ரொம்பவும் ஏற்றமான காலமாக இருக்கும். கூட்டு தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. 10 இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் நிற்கிறது பெரிய ஏற்றம். நீங்கள் நினச்ச காரியங்கள் நிச்சயமாக வெற்றியாகும். நினச்ச காரியங்கள் வெற்றியாகும். அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. இருந்தாலும் வந்து எந்த காரியத்தை எடுக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு வெண்ணை காப்பு சாதிட்டு வாங்க. அது பெரிய ஏற்றம்.
இன்றைக்கி வந்து 7.5 ராகுகாலம் வந்து முடிஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. நல்லபடியான ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கையில் வச்சுக்கோங்க, உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். கன்னியா ராசி, உத்திரம் ஹஸ்தம் சித்திரை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 8 இடத்தில் இருந்தாலும் குருவோடு சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய சுபத்துவம். கன்னியா ராசிக்கு பார்த்தேன்னா சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 8 இடத்துல இருக்கிற கணவன் மனைவியுடைய கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், இருந்தாலும் பண வரவு அபரிவிதமாக இருக்கும், ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்காது. திடீர் பணயோகங்கள் வரும், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு என்னென்னா ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். புத பகவான் சுபத்துவம் அடைகிறதுனால கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி பார்த்தேன் ஏனால் உங்களுடைய ராசிக்கு 11 அதிபதி 11 இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். எதை தொட்டிங்கன்னாலும் வந்து உங்களுக்கு வந்து அபரிமிதமான யோகமான காலமாக இன்றைக்கி இருக்குது. தந்தையின் மூலியமாக நிறைய ஒரு பண வரவு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய நாளாக இந்த 22 இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயாருக்கு வந்து குங்குமார்ச்சனை பண்ணுங்கள். கையில் இன்றைக்கி வந்து அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய சிகப்பு நிறம் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான். ராசிக்கு 9 இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு வந்து பதவி கௌரவம் அந்தஸ்து ஹானரரி பொசிஷன் வரக்கூடிய நாளாக இந்த நாள் உண்டு. உங்களுக்கு பார்த்துக்கலையானால் திருமண யோகம் இருக்குது. இன்றைக்கே போய் திருமணத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிடும். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இன்றைக்கி இருக்குது. கண்டிப்பாக போயிட்டு திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். எந்த இளைய சகோதரம் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றமான ஒரு புதுசாக வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுடைய எங்கர் பிரதர் சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க. பண வரவு அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் போயிட்டு தாயாருக்கு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. கையில் வந்து ஒரு ஆஷ் கலர், அதாவது சாம்பல் நிறம் வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி, ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். அதனால் தந்தைக்கு கொஞ்சம் வந்து செலவுகள் இருக்கும் தந்தைக்குன்னு. ஆனால் 9 அதிபதி வந்து சப்தமத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். கூட்டுத்தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம். சப்தமத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கா, நல்ல முன்னோர்களின் ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும். பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் நல்லபடியாக இருக்கும். வேலையில் அபரிமிதமான ஒரு ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரலும் வந்து எந்த ஒரு புதிய நிகழ்ச்சிகள்லையும் பார்த்து கலந்துக்குங்க. வார்த்தைகளில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, ஜாகிரதையாக இருங்க. அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே வந்து ஒரு கையில் வந்து ஒரு நீல கலர் இது வச்சுக்கோங்க, அதிர்ஷ்ட நிறமாக. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இன்றைக்கி கொடுக்கும். தனுசு ராசி, மூலம் பூராடம் உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5 இடத்துல இருக்கிறது நல்ல ஏற்றம். 3 இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தில் போய் வந்து மறைந்த ஸ்தானாதிபதி, அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறது மறைந்த ஸ்தானத்தில் இருந்தது பெரிய ஏற்றம். ஜோதிட சாஸ்திரத்தில் 3, 6, 8, 11 இதெல்லாம் வந்து துர்கிரகங்கள் இருக்கணும், அதாவது நேச்சுரல் மேலிஃபிக்ஸ்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் மேலிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இருக்கணும். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறது போனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா விதமான முயற்சிகள்லையும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா விதமான முயற்சிகள்லையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு நந்தீஸ்வரருக்கு வந்து அவருக்கு ஒரு மாலை போட்டுட்டு வர்றதும், அதாவது அரளியில் வெள்ள அரளியில் மாலை போட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சப்தமத்தில் வந்து சுக்கர பகவானோட இருக்கிறதுனால சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இன்றைக்கி இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும். நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒரு அதிர்ஷ்ட நிறம் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசிக்கு 2 இடத்துல இருக்கார். இருந்தாலும் பண வரவு நல்லபடியாகவே இருக்கும், சுமூகமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது.
குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்றைக்கி பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது நல்ல விசேஷம். பெரிய ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிற 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். புதுசாக வந்து எங்கேயாவது வேலைக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து இந்த ஸ்டீலு, அதை தவிர வந்து கிளாத்து அந்த மாதிரியான விஷயங்களில் கலைத்துறையில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. நீங்கள் வந்து சனி பகவானுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் எழுதீபம் ஏற்றிட்டு வர்றதும் கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய கருப்பு நிறத்தை வச்சுக்கிறது ஒரு பெரிய ஏற்றம். கும்பராசி அவிட்டம் சதயம் புரட்டாதி. இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஆட்சியிலேயே இருக்கிறதும் இன்றைக்கி வந்து 5ஆம் இடத்துல வந்து 6ஆம் அதிபதி 6-12 சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். கொடுத்த இடத்துல கடன், கொடுத்த இடத்துல கடன்லாம் வசூலாகிடும், கவலைப்படையே தேவையில்லை. 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார், அதனால் எந்த இடத்துல கடன் கொடுத்தீங்களோ கண்டிப்பாக கடன் வசூலாகிடும். நீங்கள் போய் கேட்டிங்கனாலே கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கீங்களான்னா இன்றைக்கி வந்து திருமண யோகம் நிச்சயமாக இருக்குது. போய் பார்த்துட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா சந்திர பகவானும் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனோட சம்பந்தம், குருவனுடைய பார்வை 7ஆம் இடத்துல, நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இன்றைக்கி இருக்குது. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலமாக இன்றைக்கி இருக்க போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமானை வணங்கிட்டு கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடிய நீல நிறத்தை கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கும். மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் தனகாரகன் இருக்கிறது பெரிய விசேஷம். அவர் தனஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால பணம் அபரிமிதமாக வரும். 7.5 சனியும் ஆரம்பித்ததுனால செலவுகளும் அபரிமிதமாக இருக்கும். குழந்தைக்காக கொஞ்சம் வந்து உடல் நலத்தில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. குழந்தைகளினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தாயின் உடல்நிலை நல்ல ஏற்றம் இருக்கும். வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். புதுசாக ஏதாவது அட்வான்ஸ் கொடுப்பீங்க, நல்ல ஒரு நாளாக இந்த 22ஆம் தேதி இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் போய் சேவிச்சுட்டு அங்கே வந்து ஒரு மஞ்சள் கலரில் துணி ஒன்று தானம் கொடுத்துட்டு வாங்க, வஸ்திர தானம் கொடுங்க அங்கே இருக்கிற அந்தனருக்கு. கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க, அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட்டுக்குன்னு. நான் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் சொல்யூஷன்ஸ் என்னால் முடிஞ்சதை பார்த்து சொல்கிறேன். நாங்கள் இப்போ சொல்கிறது வந்து எல்லாமே கோள்சாரத்தை பொறுத்து, இன்றைய கோள்சாரத்தை பொறுத்தது. உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் பார்த்து தான் ஒருவருடைய ஜாதகத்தினுடைய நேரம், அதை தவிர வந்து டைம், டேட்டு இது எல்லாத்தையும் பார்த்து தான் உங்களுடைய ஜாதகத்தை ஒழுங்காக குறித்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பலன் சொல்லணும். என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அதில் வந்து நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசுவோம். உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் எந்த அளவுக்கு வந்து சாத்தியமாக இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வைக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.